சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கழிவறை 5 மாதங்களுக்கு மேலாக திறக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் தூய்மை இந்தியா திட்டத்தில் பல இடங்களில் ஒப்பனை அறை என்ற பெயரில் கட்டப்பட்ட பொது கழிப்பிடங்கள் பல நாட்களாக திறக்கப்படவில்லை. மேலும் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே வால்டெக்ஸ் சாலையில் உள்ள ஒப்பனை அறை பூட்டியே உள்ளது. இதேபோன்று நுங்கம்பாக்கம் சுதந்திர பூங்கா அருகே உள்ள கழிவறை, எழும்பூர் ருக்மணி லட்சுமிபதி சாலையில் உள்ள கழிவறை ஆகியவை பராமரிப்பின்றி பூட்டியே கிடக்கிறது. ரெஸ்ட் ரூம் போலான்னு பார்த்தா இங்கே வந்தால் டாய்லெட் எல்லாம் மூடிட்டு இருக்கு. ரோட்டே நேராக போயிட்டே இருந்தோம், எங்கேயுமே கண்ணு கெட்டின தூரத்துக்கு டாய்லெட் இல்லை. இது 6 மாதமாக மூடிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் கேட்டோம் புது டாய்லெட்டு, இங்கே பக்கத்தில் கேட்டோம் எப்போ திறப்பாங்கன்னு, இல்லைப்பா இது 6 மாதமாக திறக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் எங்கே போகிறது, ரோட்டில் தான் போகணுமா?